இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளில் கன்று ஈன்றபின் வரும் இழையலா நிலை நோயும் அதற்கான தீர்வுகளும் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ சிகிச்சை துறையின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இன்று கால்நடை வளர்ப்போருக்கு விவசாயிகளுக்காக முக்கியமான ஒரு தலைப்பில் பற்றி பேச இருக்கிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, கறவை மாடுகளில் கன்று ஈன்றபின் இழை இயலாத நிலை நோய், இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி மாடுகள் வந்து கர்ப்பகாலத்தில், அதாவது 270 நாள் கர்ப்பகாலத்தில் கரு வந்து வளர்ந்ததுக்கப்புறம் 270 நாளுக்கு அப்புறம் கண்ணுக்குட்டி போடுது. கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அதனால் வந்து எந்திரிக்க முடியாது. மற்றபடி பார்த்தோம்னா அதோட தீவனம் உட்கொள்ளும் முறை, தண்ணி குடிக்கும் முறை, சாணம் வெளியேற்றுதல், சிறுநீர் கழித்தல், அசை போடுதல், இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து சரியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதனால் வந்து மண்டிட்டு மேலே எந்திரிக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு பேர் தான் வந்து இழை இயலா நிலை நோய். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணங்கள் என்ன, வேறு சில காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சினை காலத்தில் உள்ளே இருக்கக்கூடிய கரு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது எங்கேருந்து அந்த போஷாக்கு எடுத்துக்குது, ஊட்டச்சத்து எடுத்துக்குது, தன்னோட தாயோட உடம்பில் இருந்து தான் அதை எடுத்துக்குது. தாய் செய் இணைப்பு திசு வழியாக தாய் மாட்டில் உள்ள சத்துக்கள் வந்து கண்ணுக்குட்டிக்கு போகுது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கரு வளருது. ஸோ அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த சினை காலத்தில் தேவையான அளவு அந்த சினை மாட்டுக்கு வந்து தீவனம் அளிக்கணும். இப்போ ஒருவேளை வந்து தேவையான அளவு தீவனம் உட்கொள்ள முடியாமல் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தனக்கு வந்து சேரக்கூடிய ஊட்டச்சத்து வந்து குறைஞ்சிரும். அதனால் கரு வளர்ச்சி குறைஞ்சி போகலாம். அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் பால் கொடுக்கக்கூடிய அளவு குறைஞ்சி போகலாம். அதனால் கண்ணுக்குட்டியே சில சமயங்களில் ஈன முடியாமல் போயிடலாம். அல்லது கண்ணுக்குட்டி போட்ட பிறகு பால் குறைஞ்சும் போயிடும், தன்னால் எந்திரிக்க முடியாமலும் போகலாம். ஸோ இந்த இதுதான் வந்து அடிப்படை காரணம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த இழையிலா நிலை நோய்க்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள், மெயினாக பார்த்தோம்னா வந்து கால்சியம், பாஸ்பரஸு, மெக்னீசியம், பொட்டாசியம், ஒரு சில வேறு சிறு ஊட்டச்சத்துக்களும் வந்து அவசிய தேவையாக அமையுது. அல்லது அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால் இந்த இழையிலா நிலை ஏற்படுது. இந்த கால்சியம் வந்து பார்த்தோம்னா இந்த சினை காலத்திலேயே வந்து அந்த தாய் மாட்டில் எலும்பில் இருக்கக்கூடிய, அதாவது உணவு எடுத்துக்குது, தீவனம் எடுத்துக்குது, தீவனத்தில் உள்ள சத்து வந்து இரத்தத்துக்கு போகுது, தேவையான அளவு பயன்படுத்திய பிறகு வந்து மிச்சம் உள்ள கால்சியம் வந்து எலும்பில் போய் படியுது. அப்புறம் வேணுங்கிறப்ப எலும்பிலேருந்து திரும்ப இரத்தத்துக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளுது. இதுதான் வந்து இயற்கையான ஒரு உடற்கூறு செயலியல் பிரகாரம் பார்த்தோம்னா இது மாதிரி தான் நடக்குது. இப்போ கால்சியம் சத்து குறைஞ்சி போச்சுன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடுப்பு எலும்பு மற்ற எலும்புகள் வந்து தாய் மாட்டுக்கு வந்து ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருது. இப்போ கண்ணுக்குட்டி போகிற சமயத்தில் தேவையான அளவு கால்சியம் இல்லைன்னா, அதாவது அந்த கற்புப்பை சுருங்கி முக்கி வெளியே தள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடும், அந்த சத்து குறைஞ்சி போயிடும். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கண்ணுக்குட்டி போட முடியாமையே கண்ணு ஒரு சில சமயங்களில் உள்ளே இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அல்லது திடீர்னு வலிக்கு விழுந்துருது. சத்து குறைபாட்டில் தான் இங்கே ஏற்கனவே நம்ம எலும்பில் வந்து கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது, அதனால்
பலவீனமாக எலும்பு வந்து பலவீனமாக இருக்கும். ஸோ ஒரு சில சமயங்களில் பார்த்தோம்னா கீழே வலிக்கு விடுறதுனால அந்த இடுப்பு எலும்பு லேசாக விடுபட்டு போச்சுன்னா கூட அதுக்கு பிறகு கண்ணுக்குட்டி ஈண்ட பிறகு கூட அதனால் எந்திரிக்க முடியாத போகிறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருது. ஸோ இதை தவிர பார்த்தோம்னா இதே மாதிரி பாஸ்பரஸுங்கிற ஒரு சத்து, அதே மாதிரி பொட்டாசியம்ங்கிற ஒரு சத்து குறைபாடு, மெக்னீசியம்ங்கிற சத்து குறைபாடு ரத்தத்தில் அளவில் வந்து கம்மியாக போகிறதுனால இந்த இள ஈலா நிலை நோய் வருது. ஸோ இதை தவிர பார்த்தோம்னா கண்குட்டி போடுறப்ப ஈன இயலாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்னாகும், அந்த சமயத்தில் வந்து கால்நடை மருத்துவரை அணுகி அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கண்குட்டியோட காலை வந்து கட்டிட்டு ஒரு ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய இழுப்பாங்க. அப்படி அந்த மாதிரி இழுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்குட்டி வெளியில் வரக்கூடிய துவாரத்தோட சைடில் தான் பார்த்தோம்னா பக்கவாட்டில் தான் வந்து அந்த சியாட்டிக் நரம்பு, பெரோனியல் நரம்பு, அப்டுரேட்டர் நரம்பு அதெல்லாம் அது வழியாக தான் போகுது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இழுக்கும்போது என்னென்னா கண்குட்டியோட சைஸு பெருசாகும், தாய்மாட்டோட அந்த வெளியில் வரக்கூடிய அந்த பகுதியோட அளவு சின்னதாகும். இருக்கும்போது என்ன ஆகும், கண்குட்டி வெளியில் வராது. அந்த சமயத்தில் என்ன ஆகும், கால்நடை மருத்துவர் அதை அதில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இழுக்கிறதுக்கு அந்த மாதிரி இழுத்தாங்கன்னா என்ன ஆகுனா அந்த நரம்புகள் வந்து நசுக்கப்படுகின்றன, அது நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன. அந்த நரம்பு பாதிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், நரம்புனால் சரியாக வேலை செய்ய முடியாது. படுத்துக்கிட்டு பார்த்தோம்னா வந்து அதுக்கப்புறம் அந்த நரம்பு வேலை செஞ்சால் தானே காலை மடக்க முடியும், காலை மடக்கினா தானே எந்திரிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தோம்னா இந்த நரம்பு நசுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணி அப்படின்னு சொல்ல வர்றேன். அடுத்தது பார்த்தோம்னா கண்குட்டியை போட முடியாத நிலையில் கண்குட்டியை வெளியில் இழுக்க முயற்சி பண்ணும்போது உள்ளே ஒரு சில காயங்கள் ஏற்படலாம். கையை உள்ளே விடும்போதோ அல்லது அந்த கொக்கியை கண்ணில், கண்ணுக்குட்டியோட கொக்கியை கண்ணுக்குட்டியோட கண்ணில் தான் வந்து அந்த கொக்கியை மாட்டி அப்படி இழுப்பாங்க, காலை கட்டி தான் அப்படி இழுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் என்ன ஆகும் அப்படின்னா தாயோட கற்பப்பையில் காயங்கள் ஏற்படும். அந்த மாதிரி காயம் ஏற்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா போஸ்ட் பார்ட்டம் மெட்ரைட்டிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கற்பப்பை அலர்ச்சி நோய் ஏற்படுது கண்ணுக்குட்டி ஈன்றதுக்கு அப்புறம். பார்த்தோம்னா அதில் என்ன ஆகும், அதில் முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே வந்து சீ பிடிச்சிரும். சீ பிடிக்கிறதுனால என்ன ஆகும், அதில் உள்ள அந்த நச்சு பொருள், அந்த பாக்டீரியாவால் உருவாக்கப்படக்கூடிய நச்சு பொருளோட அளவு அதிகமாகிறதுனால தாய்மாட்டுக்கு அந்த கண்ணுக்குட்டி போட்ட மாட்டு கன்று ஈன்ற மாட்டுக்கு வந்து காய்ச்சல் அதிகப்படியான அளவு ஏற்படும். அதே மாதிரி பிறப்பு உறுப்பிலிருந்து சீ வடியும், இது ஒரு அறிகுறியாக அமையும். அதை தவிர வேறு உள்ள வேறு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து பாதிப்பினால் தாய் மாடு படுத்துருச்சு எந்திரிக்க முடியல, அதனால் நம்ம தரையில் படும் பகுதியில் அந்த தாய் மாட்டோட படுத்திருக்க மாட்டோட தரையில் படும் பகுதியில் உள்ளக்கூடிய தசைகள் வந்து நசுக்கப்படுது, நசுங்குது. தன்னோட வெயிட்டை வந்து நிலத்தில் சரியான வந்து படுக்கக்கூடிய பொருட்களை வைக்காமல் வெறும் தரையில் படுத்துருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த தசை வந்து நசுங்கும்போது, அதாவது தசைங்கிறது பல திசுக்களால் உருவானது, திசுங்கிறது பல செல்களால் உருவானது, அந்த செல்லுக்குள்ளே தான் அந்த பொட்டாசியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஊட்டச்சத்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ செல் வந்து என்ன ஆகும், செல்லை சுற்றி உள்ளக்கூடிய சவ்வு வந்து பாதிப்படைகிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து வெளியில் வந்துடுது. அதாவது என்னென்னா இன்ட்ராசெல்லுலார் பொட்டாசியம் என்று அழைக்கப்படக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து தசை நசுங்கிறதுனால வெளியில் வந்துடுது. அப்போ பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படுது. இந்த பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படுறதுனால ஒரு அளவுக்கு கீழே இறங்குறதுனால இது வந்து மூளையை வந்து பாதிப்படைய செஞ்சு சுயநினைவின்றி அந்த மாடுகளுக்கு இழப்பு ஏற்படும். இதுவும் ஒரு கன்று ஈன்ற முன் ஏற்படக்கூடிய இலையிலா நிலைக்கு மிக முக்கிய காரணியாக அமைகிறது. இதை தவிர பார்த்தோம்னா கண்குட்டி போட்டதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சிறுநீரில் ரத்தம் கலந்து போகக்கூடிய ஒரு நோய், அதை ஆங்கிலத்திலே வந்து போஸ்ட் பார்ட்டம் ஹீமச்சூரியா என்று ஹீமோகுளோபினூரியா என்று அழைப்பார்கள். இந்த நோய் மூலியமாக கூட சத்து கம்மியாகி மாடு படுத்துக்கிட்டு எந்திரிக்காது. இதுவும் ஒரு முக்கிய காரணியாக அமையுது. இலையிலா நோயின் அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து படுத்துக்கிட்டு எந்திரிக்காது,
இன்னொன்று வந்து காலை வந்து அந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நரம்பு நசுங்குச்சுன்னா என்ன ஆகும், காலை மடக்க முடியாது. அப்படியே பார்த்து காலை விரித்து வச்சு படுத்துருக்கும், காலை வந்து நீட்டின மாதிரியே இருக்கும், காலை மடக்க முடியாது. அதுக்கு வந்து வந்து தவளை மாதிரி உட்காந்துட்டுருக்க ஒரு நிலை அப்படின்னு பேர், ஆங்கிலத்தில் ஃப்ராக் சிட்டிங் பாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதை தவிர வேறு என்னென்ன அறிகுறிகள் பார்த்தோம்னா வந்து கழுத்தை வந்து சாய்ச்ச மாதிரி படுத்துருக்கும். இது வந்து கால்சியம் பற்றாக்குறையினால் வந்த இலை இல்லாத நிலை நோயாக இருந்ததுன்னா கழுத்தை வந்து ஒரு பக்கமாக மடக்கி வளைச்ச மாதிரி படுத்துருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இலை இல்லா நிலை நோயோட அறிகுறிகள். ஸோ இதுக்கு எப்படி வந்து சிகிச்சை அளிக்கலாம், இந்த இலை இல்லா நிலை நோய்க்கு வந்து கால்சியம் பற்றாக்குறையாக இருந்ததுன்னா கால்சியத்தை வந்து தமனி வழியாகவோ அல்லது வந்து ஒரு டானிக் மூலியமாக, சிறப்பு என்று சொல்லக்கூடிய டானிக் மூலியமாக கூட கொடுத்துடலாம். இதே மாதிரி தான் பாஸ்பரஸ் சத்து குறைபாடு அல்லது மெக்னீசியம் சத்து குறைபாடு, பொட்டாசியம் சத்து குறைபாடு இருந்ததுன்னா அனைத்துக்கும் சேர்த்து வந்து டானிக்காகவும் கிடைக்கிது அல்லது இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மூலியமாக சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்ய இயலும். இப்போ படுத்துட்டு எந்திரிக்க முடியாது வந்து நரம்பு நசுங்கினதுனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்திருந்ததுன்னா வந்து இப்போ வந்து எந்திரிச்சு ஒரு ஸ்லிங் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மெஷின் உள்ளது, அதில் வந்து நிற்க வச்சு தொங்க விடுற மாதிரி இருக்கும், பெல்ட்லாம் போட்டுவிட்டு தொங்க விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மெஷினில் நிலைநிறுத்தி கூட கால்களில் வந்து நல்லா தசையை வந்து மசாஜ் பண்ணி விடணும். அது மூலமா பார்த்தோம்னா வந்து எல்லா வகையிலையும் வந்து அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும். அதை தவிர வந்து வேது வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெஷின் மூலியமாக கூட ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதை வந்து சீராக்க முடியும். சரியான இடைவெளியில் வந்து இரத்தத்தில் உள்ள சத்துக்களை வந்து நம்ம பரிசோதனைக்கு உட்படுத்தி எந்த சத்து குறைபாடு இன்னும் இருக்குது அல்ல சரியாயிருச்சு அதை கூட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியாக கூட நம்ம ஒரு ஊசி மூலியமாகவோ டானிக் மூலியமாகவோ அந்த சத்து குறைபாட்டை சரி செய்ய முடியும். இவ்வாறாக காரணங்களை புரிந்து கொண்டு, மேற் சொன்ன காரணங்களை புரிந்து கொண்டு, தடுப்பு முறைகளை பின்பற்றி கால்நடை வளர்ப்போர் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களை 0944443270002 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.